இன்றைய தினம் நம் நாட்டிற்கு ஒரு பெருமை மிகு தினம். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம் பாரத தேசத்தில் இன்று தமிழகத்திற்கும் புதுவைக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. 100% முகக்கவசம், 100% வாக்குகள் பதிவாக வேண்டும். வருபவர்கள் அத்தனை பேரும் தயவு செய்து முகக்கவசம் அணிந்து வாருங்கள். இங்கே கையுறைகள் கொடுக்கப்படுகிறது. போட்ட பின்பு அந்த கையுறைகளை கவனமாக கண்ட இடங்களில் போடாமல் அதை சரியாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு செல்லுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் முதல் வாக்காளர்களுக்கு, இளைய வாக்காளர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், வாருங்கள், வாக்களியுங்கள், உங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். எந்திரம்ங்கிறது தெரியுது, எவ்வளோ இருந்தாலும் சில நேரம் எங்கே சில நேரம் பழகாயிடும். அதனால தான் அந்த முறை வேண்டாம், அதை கைவிடுங்க கைவிடுங்க நம்ம சொல்கிறோம். பல நாடுகள் வந்து அதை கண்டுபிடிக்க நாடுகளே கைவிடுறாங்க. இது நமக்கு தயாரித்து கொடுக்குற மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அது ஜப்பானிய நிறுவனமே அந்த நாடே பயன்படுத்துறாங்க. நைஜீரியாவும் இந்தியாவும் தான் அதை ரொம்ப பயன்படுத்துறாங்க. பார்த்துங்க நம்ம பிள்ளைங்க நீட் தேர்வு கல்பது கல்பது அதுக்குள்ளே ஒரு திட்டம் கொண்டு வர முடியும் நம்ம சொல்லுவாங்க. இந்த எந்திரத்தில் வந்து இந்தியாவும் இப்போ நீங்கள் பழுதாயிருது, இவ்வளோ நேரம் அந்த மக்கள் காத்திருக்கீங்க, அதை பழுது நீக்கி கொண்டு வரும். இந்த பக்கம் பின்னாடி இந்த மாதிரியான தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. வாங்கன்னு இருக்கா மனித கழிவு எந்திரத்தில் வாக்கை வந்து சீட்டில் பதிவு, வாக்கு சீட்டு முறையில் பதிவு. நீங்கள் மனித கழிவு மனிதனே அல்ல வச்சுட்டு இந்த வாக்கை வந்து எந்திரத்தில் பதிவு. நம்ம கேட்டால் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒரே வார்த்தை இருக்காங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நோ சான்ஸ். நீங்க பாராளுமன்ற தேர்தல் இல்லை, வட இந்திய தேர்தல் மாநில தேர்தல் எல்லாம் சின்ன பசங்க பழையிருப்பான், ஒரு பெட்டிக்கிட்டு போவான், பெரிய விடுதல் தலைக்கிச்சு படுத்துறாரு. ஜனநாயகத்தை தேர்தல் ஆணையமே உங்களுக்கு ஒரு நாடக கம்பெனிதார். அது என்ன செய்யணும், காசு கொடுக்குறாங்கன்னு தெரியும், அங்கே போகாது. அங்கே போய் இதுவரை நீங்கள் ஒரு வேட்பாளரை மனம் இருக்கிற வேட்பாளரை 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஒரு அச்சம் அது இல்லைன்னா காசு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அனுமதிக்கு. சாலையில் போகிற ஒருவர் தான் அந்த பறக்கும் படை கிடைக்கிறது. தொகுதியில் எங்கே போய் கொடுக்குறாங்களா இல்லையா, காசு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்கும். ஐயா நேரு நான் வந்து 200 ரூபா கொடுத்தா ஆத்துங்க 500 ரூபா கொடுத்து தான் பேசுகிறக்கான அதுக்கு என்ன நடந்து. சில வீடுகளெல்லாம் வந்து கோவையிலாம் இங்கே வந்து இந்த கதவை என்ன போட்டு பெய்டும் பெய்டுன்னு சவுத் வாங்க கதவுல எழுந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறோம், நாங்கள் பார்க்குறோம், தேர்தல் ஆணையம் பார்க்கணுமா இல்லையா, இது தெரிஞ்சே அனுமதி. அதனால் இது கேடுகட்ட பணநாயக முறை இருக்கிற ஜனநாயகம் கேடு. யார் சந்தேகம், யார் பேசுகிறார், நான் ஒருத்தர் தான் கட்டிக்கிறேன். நீங்கள் பாராளுமன்றத்தில் 42 நாள் வச்சு நீங்கள் நினைக்கிறதானே செய்வீங்க. இந்தியாவுக்கு 7 கட்டமாக நடக்கும், ஆனால் மம்தா பானர்ஜி அம்மாவுக்கு மட்டும் 8 கட்டம் தானே, 8 முறையாக நடக்கும். ஒரு சின்ன மாநிலம் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு 7 கட்டமாக நடக்கும், ஒரு மாநிலத்துக்கு 8 கட்டம். தெருவுக்கு ஒரு தடவை வைங்களேன், இந்த தெருவுக்கு இன்றைக்கி அந்த தெருவுக்காக இருக்குது. பைத்தியகாரத்தனமாக இருந்தால் நல்லா நினைக்க முடியும். இப்போது நீங்கள் தான் வாயிலேயே டிஜிட்டல் இந்தியா இன்னியல் இந்தியான்னு பேசிக்கிறீங்க, அமெரிக்கா பேசலை. ஆனால் அது வாக்குச்சீட்டு முறையில் போட்டு 50 மாகாணத்துக்கும் 50 நேரம் வித்தியாசம், 11, 11:45, 12, 11:45 அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நேர அளவு மாறும். அப்படி இருந்துமே அவன் காலையில் நேரத்துக்கு வாக்குப்பதிவு தெரிஞ்சு மாலையில் முடிச்சு கையில் அப்படியே என்ன இந்த இரவு முடிச்சு பகல் தொடங்கும்போது இவன் தான் உன்னுடைய குடியரசுத் தலைவர், இவன் தான் பிரசிடண்ட் ஆஃப் அமெரிக்கா பேசணும்னு பேசிடுறேன். ஒரே நாளில் முடிஞ்சிருது இல்லை. நீங்கள் வந்து 25 நாள் கழிச்சுன்றதுக்கு ஏன் 30 வைங்க, மே 1 இங்கே டிஜிட்டல் தட்டுனா கடை கடைன்னு சொல்லப்போகுது. இது எதுக்கு பெட்டியை கொண்டு ஒரு 25 நாள் 30 நாள் அடைச்சிக்கிது, அப்போவே அதில் சந்தேகம் வருது இல்லை.
இனி இது முடிஞ்ச உடனே லாக்டவுன் ஒன்று போட்டுருங்க, ஊரடங்குன்னு ஒன்று போட்டுருங்க. நாங்கள் அடங்கியிருப்போம், நீங்கள் அடங்கியிருப்பீங்களா? என்னவோ நடக்குது, நாங்களும் வழி இல்லாமல் இந்த பாதையிலே நடந்துருக்கோம். இதையாவது பண்ணணுமே புதுமையாக இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த முறையை தேர்தல் அமைப்பு முறையிலேயே நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வருவோம். இன்னைக்கு முக்கியமான செய்தி எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், எங்கள் அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர் அது பெரியவர் இப்போ நம்மாழ்வாருடைய பிறந்த நாள். அந்த நாள் ஏப்ரல் 6. அது அதில் வந்து அவர் இயற்கை வேளாண்மை எவ்வளோ தூரம் நேய்ச்சார், நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு எங்களுக்கெல்லாம் போதிச்சு. அந்த பேரறிஞர் பிறந்த நாளில் விவசாயிக்கு வாக்கு செலுத்துறதுக்குறது ஒரு பெரிய இது தான், அதை நாங்கள் செலுத்திருக்கோம். மற்றவங்களும் அது செலுத்தணும்னு நினைக்கிறேன். இதுக்காக மக்கள் மாறணும் சொல்கிறீங்க இல்லை தேர்தல் கமிஷன் மாறணும் சொல்கிறீங்க? இல்லை, மக்களுக்குள்ளே ஒரு அண்டல் காந்தியடிகள் சொல்கிறார் பாருங்க, நீ எந்த மாதிரி இந்த சமூகத்தை இந்த உலகத்தை மாற்ற நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை நீ ஒன்றிலிருந்து தான் தொடங்கணும். உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது, நீ சமூக மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாதுங்க. அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடிமகனும் நினைக்கணும். இப்போ நான் வந்து வாக்குக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதி இருக்கணும். அது வெறும் வார்த்தையில் வாக்கு காசு கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம், நம்ம அதை வாக்கு விற்பனைக்கலாம் அப்படின்னா சும்மா அதிலே சமூக பொறுப்பு முடிஞ்சிட்டு தான் கருதக்கூடாது. அப்போ அப்போ வந்து ஒரு நல்ல ஆட்சி வரணும், நல்ல அரசியல் வரணும், நாடு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தலைவன் வரணும் அப்படின்னா நாம தான் அதை உருவாக்கணும். இல்லை சிம்மா, நான் இப்போ செய்தியாளர் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு கட்சிக்கு போடும்போது அது ஒரு கட்சிக்கு போதில்லை, நான் இப்போ மக்கள் மாறினாலுமே தேர்தல் கமிஷன் மாறணும் தான் நம்ம மாற்ற முடியும். அது அது அதில் வந்து அது வந்து முழுக்க அதில் வந்து முழுக்க அப்படி நடந்துரும்னு சொல்ல முடியாது. மக்களுக்குள்ள ஒரு பேரெழுச்சி வரும்போது இந்த தேர்தல் இது இப்போ நான் கேள்வி வைக்கிற மாதிரி மக்களும் கேள்வி வைக்க அதுக்கான போராட்டங்கள் வரும்போது இப்போ நோட்டாவை எதுக்கு வைக்கிறாங்க, டைவெர்ட் பண்ணுறோம். இப்போ என்ன நத்தி செய்து இருப்பதுன்னு சொல்லுவோம்ல, இப்போ மதுக்கடைகள் வந்து இருக்கும்போது இவருக்கு ஆழ்ந்த சமூக கோபம் இருக்குது, இவருக்கு வெறுப்பு இருக்குது, இவருக்கு வந்து என்ன இப்படி நடக்குதுன்னு வரும்போது ஒரு வடிகாலாக அவர் வந்து சாராயத்தை குடிச்சுட்டு படுத்துறாரு, அது அப்படி திருப்பி விட்டுறாங்க. அப்புறம் இல்லைன்னா கேளிக்கை விடுது, இல்லைன்னா திரையரங்கு, அப்போ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டான். அந்த சமூக இளைஞன் கோவப்பட்டு ஒரு புரட்சிகர சிந்தனையோடு வெளியில் வரவிடாமல் அவனை திருப்பி திருப்பி மடைமாச்சி விடுதுன்னு சொல்லி அது அதுதான் அந்த நோட்டா. அவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு பிடிக்கல, இந்த வேட்பாளர் பிடிக்கலைங்கும்போது அந்த நோட்டா வச்சு உனக்கு பிடிக்கலைன்னா எங்கே இதில் குத்திட்டு போயிடும். அந்த மாதிரி வேலைகள் நிறைய நடக்குது. இப்போ அதில் மண்ணில் புரட்சி வர்றது மாதிரி மனத்தில் புரட்சி வரணுங்கிறான், அது வரணும். அதோட தேர்தல் ஆணையமும் நேர்மையாக நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒரு 60-65% தான் ஓட்டிங் இருக்கும், இந்த தடவை ஓட்டிங் அதிகமா இருக்குங்கறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கு, ஒரு இது ஏற்கனவே இந்தியா முழுவதும் மாறும் சொன்னாங்க. அந்த இன்னைக்குதான் பூத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. இது ஈசிகிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் அது. ஓட்டர்ஸ் வந்து அந்த
தொகுதியில வாழ்ற மக்கள் வேற இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய ஓட்டிங் ஐடென்டிபிகேஷன் இங்க இருக்க சொல்லிட்டு இந்த தொகுதியில வந்து வாக்களிக்கும் போது நம்ம பேரே இல்ல சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க திரும்பி போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க துறையை சேர்ந்தவர் சற்று முன்பு தீர ஆயுதத்தில் கேள்விகளை முன்வச்சிருக்கிறார். பல்வேறு வாக்குறுதிகளை இப்ப அறிவிச்சிருக்கக்கூடிய அதிமுக அரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட போது ஏன் ஆறு அப்ப ஏன் வந்து இபி பில்ல வந்து கட் பண்ணல, அப்ப ஏன் நிதி உதவி கொடுக்கல, எல்லாம் இப்ப வந்து சொல்றாங்க கோவிடால மக்கள் பாதிக்கப்பட்ட போ செய்யாம இப்ப வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இது சரியான்னு கேட்டிருக்காங்க. இந்த அவருக்கு நான் வந்து ஒரு கேண்டிடேட்டா இருக்கும் போது அவருக்கு பதில் கொடுக்க முடியாது. இந்த நேரத்துல வந்து நான் அவருக்கு வந்து பதில் கொடுக்கும் போது என் கட்சி சார்பாக என் சார்பாக நான் வந்து மறுபடி பிரச்சாரம் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த வயலேஷன் கூட பண்ற கேள்வி அப்போ எழுப்பல. வாக்களிக்கிற அன்னைக்கு ஏன் வந்து கேள்வி எழுப்புறீங்கன்னு நான் கேட்பேன். ஓகே, அதாவது கோவிட் டைம்லயே வந்து மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்ங்கிற கோரிக்கை வந்து அவர் கட்சி வச்சிருக்கிறாருல்ல, அப்ப அவர் வந்து இந்த கேள்வி அப்பவே கேட்டிருக்கலாம்ல, மக்கள் சார்பாக கேட்டிருக்கணும்ல, அவர் ஏன் கேட்கல? மக்களை ஏமாத்துவீங்களா? யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் கொரோனா காலத்துல ஏன் கொடுக்கல? கொரோனால மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா? 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. கொரோனா காலத்துல கஷ்டப்பட்டப்ப பணம் கொடுத்திருப்பீங்களா? வேற உதவி செஞ்சிருப்பீங்களா? மின்சார கட்டணத்தை குறைச்சிருப்பீங்களா? கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்திருப்பீங்களா? வீட்டுக்கு வந்து ரேஷன் பொருள் ஃப்ரீயா பணம் கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்த ஆத்திரம், இந்த கோபம் மக்கள்கிட்ட வெளிப்படணும். இந்த புரட்சி வரணும். கொரோனால மக்கள்கிட்ட கையில காசு இல்லாம வறட்சி, அதையும் மீறி மக்களுடைய மனதில் ஏற்பட வேண்டும் புரட்சி, அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் மிரட்சி. நல்லா இருக்குங்க. ஏன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா எல்லா பணியும் செஞ்சிருக்கோம். நீ மக்கள் அவங்க தான் முடிவு பண்ணுங்க. மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது உங்க உங்களோட தலைவரை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அடுத்த 5 வருஷம் இது மிகப்பெரிய நாள். அதனால கரெக்டான லீடர், கரெக்டான கட்சிக்கு சூஸ் பண்ணுங்க. புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. சார், தேமுதிக தலைவர் எப்போ ஓட்டு போட வர்றாரு? அப்பா வந்து தலைவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் வருவார். நீங்களும் அதிமுகவும் பிரச்சாரம் பண்ணது திமுக அதே, நாங்க வந்து எங்களுக்காக தான் பிரச்சாரம் செஞ்சோம். அது யாருக்கு சாதகமாக மக்கள் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க.